ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ் லவ்ங்கிற புதுசா வந்த ஒரு தாய் ஸ்கூல் ட்ராமாவை தான் பார்க்க போறோம் நம்ம எப்பவுமே ஹீரோ கோவக்காரனாவோ பாப்புலராவும் தான் பார்த்துருக்கோம் ஆனா இந்த கதையில நம்ம ஹீரோ ரொம்ப நல்ல பையன் அதோட ஸ்கூல்ல பாப்புலரான பையனும் கூட இவரு நம்ம ஹீரோயின் ஒன் செட்டில் பண்ணிட்டு படுற பாடு தான் பார்க்க போறோம் வாங்க ட்ராமா லோகத்துக்குள்ள போகலாம் ராமாக்கான் ஓப்பனிங் சீன்லே பேங்காக்ல இருக்கிற ஒரு பரபரப்பான சிட்டியை தான் காமிக்கிறாங்க அங்க நிறைய பேர் ரோடு கடை போட்டு பொருள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கா அதுல பார்க்க செம்ம ஹேண்ட் செம்ம பவுடர் டப்பா மாதிரி இருக்கிற ஒரு பையன் ட்ரெஸ் விற்கிறாங்களா இவன் தான் அந்த கதையோட ஹீரோ பேரு சுந்தரம் இவனை பத்தி சொல்லணும்னா பார்க்க பணக்கார மூஞ்சியாட்டம் இருப்பான் ஆனா ஒரு வேலை சொத்துக்கே கஷ்டப்படுற பையன் தான் இவனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் அவருக்கும் என்னாச்சுன்னு தெரியல ஏதோ மண்டக்குள்ள போல அதனால இவன் தான் அப்பாவையும் இவனோட படிப்பையும் பாத்துக்கிறதுக்காக கிடைக்கிற வேலையெல்லாம் பாக்குறான் இப்போவும் அதே மாதிரி ரோட்டில் கடை போட்டு ஏதோ சட்டை விட்டுட்டுருக்கா அப்போ போலீஸ்காரங்களும் உள்ளே புகுந்து வீட்டுக்கு போடுவாங்க முற்றோம் ரோட்டில் கடை போடுறது சட்டப்படி குற்றம்னு கடை போட்டால் எல்லாரையும் அடிச்சு பார்த்தா இரப்பையிலாம் இப்போ மட்டும் அவனுக்கு கையில் சீக்கிரன்னா நோண்டி நொங்க எடுத்துடுவானுங்களேன்னு பொருளெல்லாம் தூக்கிக்கிட்டு தோட்டத்தை பிடிக்கிறான்

இவன் தட்டி விட்டதுல கால அடிபட்டு இருக்கும் அதனால நடக்க முடியாம கஷ்டப்பட்டு கவனிச்ச ஹீரோக்கும் நம்மளால தான் போலேன்னு ஒரு மாதிரியாகி ஆகி எதை பத்தி யோசிக்காம சட்டன் அவளை தூக்கி எங்க போன சொல்லுங்க விட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான் என் மொத்தல கீழே இறக்கியானு கத்து இவனை இறக்கி விட்டு உங்களால நடக்க முடியல அதான் உதவி பண்ணலாம்னு தூக்கணும்னு சொல்றோம் இருணும் முறைச்சி அதுக்கு வயசு புள்ளனு கூட பார்க்காம தூக்குவியா முஞ்ச பாரு மைதா மாவுனு திட்டு இவனும் சரி புகழ்த்த போதும் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சரி நீ இந்த சட்டை இருக்கிற ட்ராலியில ஏறி தொங்கிக்க நான் இழுத்துட்டு போறேன்னு சொல்லு இவளும் வர வழி இல்லாம சரினா அவன் சொன்ன மாதிரி பண்றான் இவனை கொஞ்ச தூரம் எழுத்துட்டு போக இவளுக்கு ஒரே கல்யாணம் வெளியே எடுக்குது இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லிடுறான் இவனை அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி அவளுக்கு அக்கறையா போட்டு விட இவளுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக்கி ஆகி என்னடா பாடி சோடா இப்படி பண்ணி நான் உஷார் பண்ண பாக்குறியான்னு கேட்டுறான் எதுன்னு அவனும் முழிக்கிறான் அப்படி ஏதாச்சும் என்ன இருந்தா தூக்கி தூர போட்டுரு ஏன்னா எனக்குன்னு ஒருத்தன் இருக்கா அவனுக்கும் எனக்கு சின்ன வயசுலயே செகுப்பு கயிறு போட்டாச்சுன்னு சொல்றான் அப்படின்னா என்னதுன்னா தாய் நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களோட கையில ஒரு சிகப்பு கைத்தை கட்டி நம்ம கையிலயும் ஜாயின் ஆகிற மாதிரி கட்டினா அவங்க ஏழு ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ்வாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை போல அதுதான் சொல்கிறான் இது தெரியாத இருவோம் என்னது சிகப்பு கயிறா எனக்கு தூக்கு கயிறை தவிர எந்த இளவும் தெரியாதுன்னு ஸ்ரீகா இவளும் அதனால் உன்னை மாதிரி ரோடுல கடை போடுற பயிலுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கலாய்க்கிறா இவனும் இவன் இப்படி சொன்னதை கேட்டு கஷ்டமாகி ஆமாங்க நாங்கள் ஏழை தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சரி உங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க கூடிய சீக்கிரம் உங்கள் பணத்தை தரேன் இது வரைக்கும் என் ஐடி கார்டை வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு அங்கேயே ஒரு டேக்ஸியை பிடிச்சி அவளை அனுப்பி வைக்கிறான் இவளுக்கு அப்போ தான் விளாட்ட சொல்லி அவனை காயப்படுத்திட்டோன்னு புரியுது ஆனாலும் எதுவுமே பேசாமல் போயிடுறா இங்கே இருவ இவ இப்படி பேசுனா தான் நினச்சி சுகமாக வர அங்க இவனோட அப்பாவை பார்த்துக்க ஒரு ஆயமாக வச்சுருப்பான் போல அவங்களும் இவன் அப்பா ரொம்ப தொலைவு பண்ணுறாரு அதோட இவனும் ரெண்டு மாசமா சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி இதுக்கு மேலே இங்கே வேலை பார்க்க முடியாது பாணிக்கிழம்பு இவனும் ஒரே நாளில் இவ்வளோ சுகமான அப்பா கிட்ட பேச அவரும் நடக்கிறது புரியாமல் குழந்தைத்தனமா வண்டி அப்பா உனக்காக அம்மா யாரா போட்டு செஞ்சிருக்காவா சாப்பிடலான்னு சொல்கிறாரு அவனும் அப்பாவை நினைச்சி கவலையாக இருந்தாலும் அவர் பண்ணுற குழந்தைத்தனத்தை பார்த்து சிரிச்சிட்டு அவரை உள்ளே கூப்பிட்டு போய் தூங்க வச்சுட்டு அம்மாவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறான் இங்க வீட்டுக்கு வந்த ஹிரோனாவ டோலிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல டோலியும் ஊர்ல இருக்கிற எல்லா நாயும் இதே வேலையா தான் சுத்துறாங்க போல அந்த தருதல போட்டோ ஏதாச்சும் இருந்தா அனுப்பு அவன் மூஞ்ச பாக்கலான்னு கேட்க இவ்வளவு அவன் கொடுத்த ஐடியில இருந்த போட்டோவை அனுப்பு டோலியும் அதை பார்த்துட்டு என்ன சின்ன தெரியல ஷோக்கா அடியே இவன் யாருன்னு தெரியுமான்னு இவளும் எவனா இருந்தா என்னடினு சொல்லு அடி பாவி அவன் போய் சண்டை இவன் தான் நம்ம காலேஜோட இவன்சம் சீனியர் அங்க இருக்கறதுல இவன் அவ்வளோ அழகு அதோட ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங் கராத்தின்னு எல்லாத்துலயும் டாப் இதனாலயே காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களாம் இவன் பின்னாடிதான் சுத்துவாங்க இது தெரியாம அவன்கிட்ட போய் வம்பில் வச்சிருக்கன்னு கேக்கு இவளுக்கும் இதை கேட்டு உள்ளுக்குள்ள பீதியா காட்டிக்காம அது அவன் தப்பு பண்ணா நான் சண்டை போட்டேன் இதில் ஒன்றும் இல்லை நீ போடின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒருவேளை சமூகம் பெரிய இடமா இருக்குமோன்னு முடிச்சுட்டே இவனை காலேஜ் வெப்சைட்ல தேடி பார்க்க அங்கே டோலி சொன்ன மாதிரி ஹீரோ தான் ஸ்கூல்ல ஃபேமஸ்ஸு அதோட பொண்ணுங்களாம் நாட்டுக்கு தேவை அரசேன் அவன் தான் எங்க புருஷன்னு சுத்துறாளுங்கன்னு புரியும் எவ்வளோ பயந்துட்டு நம்ம தான் ஆளும் தெரியாமல் காலை விட்டுட்டோம் போலையே இப்போ என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு சட்டுன்னு அவனுக்கு ஒரு மெசேஜை போட்டு இன்னைக்கு நடந்ததை மொத்தமாக மறக்கலாம் நீங்கள் என் பணத்தை கொடுத்துருங்க நான் உங்க ஐடியா தந்துறேன்னா அனுப்ப அங்கே இரவு பார்த்தானு தெரியல அடுத்த நான் அகதே ஹீரன வழக்கம் போல காலேஜுக்கும் போக்கு அங்கே இவளோட டோலியும் வந்ததும் வரது கூப்பிட்டுதுமா என் கூட வாணி இவ்வளவு பாக்ஸிங் கிளப்பு கூப்பிட்டு போக இவ்வளவு ஒண்ணு புரியாம எங்க எத்துக்கடி கூப்பிட்டு வந்தானு மொழிக்கு இவ்வளவு அங்க விளையாட்டு இருக்கிற ஹீரோவை காட்டி அங்க பாருடி நீ நேத்து சண்டை போட்டியே சீனியரு அவன் தான் விளையாடுறான் பார்த்தெல்லாம் இன்னமா இருக்கா அவன் பின்னால எத்தனை பொண்ணுங்க வட்டம் போடுறாங்க பாரு ஆனா நீ அவன் கிட்டயே போய் சண்டைக்கு நின்றுக்கேன்னு சொல்லு அட போடி போக்கத்தவளை இவன்லாம் அவ்வளவுக்கா சீன் இல்ல எனக்கு எல்லாம் முத்து தான் சொத்துன்னு சொல்லு தான் இவன் லவ் பண்ற போல டோலியோ இது அத்த பெத்த ஆட்டு குட்டியா நீயும் சின்ன வயசுல இருந்தே முத்து சொத்துன்னு சுத்துற ஆனா அவன் இது வரைக்கும் உன்னை கண்டுகிட்ட பாடி இல்ல இதுல எதுக்கடியே வெட்டி பந்தா அவனை விட்டுட்டு வேலையை பாருங்க அசிங்கப்படுத்த இருந்தும் அசிங்கப்பட்டாலும் மீசையில மண்ணு ஓட்டலன்னு கூடி சீக்கிரம் அவனை கவுக்குறேன் பாருடின்னு சொல்லிட்டு போறா முத்துங்கிறது இவளோட அத்து பயந்தா போல இவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அவனை ரொம்ப பிடிக்கும் அதனாலே எப்ப பாரு அவன் பின்னாலே சுத்திட்டு தொலை பண்றது ஒரு செகப்பு கைத்த அவன் கையில கட்டிட்டு பாடா படுத்தி இவன் தான் என் புருசின அலைஞ்சிருப்பான் ஆனா அவன் இவளை தங்கச்சாதான் பாத்திருப்பான் இப்ப இவனும் ஏதோ ஒரு ஹாஸ்பத்திரியில டாக்டரா இருக்கான் போல இங்கே இருந்தா அவனை எப்படியாச்சும் உஷார் பண்ணணும்னா அவனுக்காக சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு அவனை பாக்குறதுக்காக ஆஸ்பத்திரிக்கும் வர அங்க முத்துப்பயிலாம் அப்பதான் நோயாளிங்களை பார்த்துட்டு வெளியில வாரான் அங்க இவளை பார்த்ததும் ஆட ஓட்டாண்டி ஓனம்மா நீ எங்க இங்கே வெட்கப்பட்டுட்டு அது வந்து உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன்னு சொல்ல இவனும் ஓஹோ அப்படியா சரி எனக்கு இன்னும் வேலை முடியல முடிச்சுதான் சாப்பிடுன்னு பேசிட்டு இருக்கு இங்க ஹீரோல இவளோட பணத்தை எப்படியாச்சும் வேண்டோல் கூட சேர்ந்து ரோட்ல பேக் வித்துட்டு இருக்க அப்போ அன்னைக்கே மாதிரி இன்னைக்கு போலீஸ்காரங்க உள்ள புகுந்தேவங்களை அவனுங்களும் இந்த காக்கி சட்டை வேற படுத்துறாணினே வேற வழி இல்லாம எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஆளு குரது செய்ய ஓடுறானுங்க அங்க கிட்ட பேசிட்டு ரொம்ப ஜாலியா நடந்துவார அப்போ இது தப்பில ஹீரோ போயில ஓடி வந்து அன்றைக்கே மாதிரி இன்னைக்கும் இடிக்க பார்க்க அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்டாப் ஆகி மறுபடியும் முதல்ல இருந்தான்னு முழிக்கிறா அச்சே சாரிங்கன்னு சொல்கிறான் அம்மா இன்னைக்கே தான் பொறுக்கிக்கிட்டே ஓடி வர நீவளும் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போலீஸ் வந்தாங்க அதான்னு சொல்லு அதைவிட என் பணத்தை தர தான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆளே கணம் எப்போ தர போகிறேன்னு கேட்க அதுக்கு தான் முறைச்சி பண்ணுற சீக்கிரம் கொடுத்துறேன்னு அவனும் சொல்கிறான் இவளும் அவன் கையில் இருக்கிற எல்லாம் பார்த்து எப்படி இந்த இட்டு போன ஹோட்டல் பேக்கை அரைவழிக்கு விற்று என் பணத்தை கொடுப்பியா நடக்கிறதா பேசுடா வேணும்னு ஒரு மாதிரி மட்டமாக பேச ஆரம்பிச்சுடுறான் இவனுக்கும் இதை கெட்டு கட்டுப்பாக்கி ஓஹோ உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா நக்கலா கவலைப்படாதீங்க இந்த ஓட்ட பேக்கை விற்று இல்லைன்னா என் தலையை அடமானம் வச்சாச்சு உங்கள் பணத்தை தந்துறேன்னு கோபமாங்க இருந்து போக இவளோ அப்போ தான் ஒரு வேகத்தில் விவசாயம் இல்லாமல் பேசிட்டோமோ நம்ம வாயில்தான் நமக்கு சனின்னாங்க இருந்து போகிறா இங்க வீட்டுக்கு ஹீரோ ஹீரோல அவ பேசினதெல்லாம் யோசிச்சு இவளோட ஞாபகமா அவ பிஞ்சு போன சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்திருப்பான் போல அதை கோபத்துல தூக்கி போட்டுட்டு அவளோட பணத்தை எப்படியாச்சும் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அவனுக்கு அப்பதான் அப்பாவோட வைத்திய செலவுக்கும் ஆயம்மாவோட சம்பளத்துக்கும் கொஞ்சம் பணம் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருந்துருது ஞாபகம் வருது சுயமரியாதையை விட மறந்து ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு இவனும் அதை பணத்தை அனுப்பி விட்டுறான் அடுத்த நாள் ஹீரோ பயில வழக்கம் போல காலேஜ் போலமா அப்பாவோ இவனை விடாம அவர் கூட இருக்க சொல்லி வம்பு பண்றாரு இவனும் அப்பாவை யார்கிட்ட விட்டுட்டு போறதுன்னு புரியாமல் ஒரு காட்டனை போட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்து அப்பா நான் வர வர இதை பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்கீங்களான்னு கேட்க அவர் குழந்தையாட்டோ காட்டனை பார்த்துதான் ரொம்ப குஷியாக சரின்னு சொல்றாரு அவனுக்கும் உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் வர வழி இல்லாமல் அப்பாவை உள்ள வச்சுட்டு போட்டிட்டு காலேஜுக்கும் போகிறோம் அங்கே இருனே இவன் பணத்தை போட்டு விட்டதால அவன் ஐடியா கொடுக்கலான்னு லஞ்சுக்கும் அவனை தேடி வாரான் இவனுக்கும் இவன் இங்கே தான் படிக்கனு தெரியாது போல் அதனாலேயே இவளை பார்த்துதும் ஏ நீ எங்கே இங்கே அதான் அவன் பணத்தை கொடுத்துட்டேங்களா இன்னும் எந்த இளறிய கூட்டம் வந்தோன்னே கேட்குறான் யோ போது வாய மூடு நான் ஒன்றும் சும்மா வரல நானும் இங்கே தான் படிக்கிறேன் அதோட உன் ஐடியா கொடுக்கலான்னு தான் வந்தேன் நான் பொடின்னு கொடுக்கா இப்படி அசிங்கப்பட்டுட்டோமேனு இவனும் வாங்கிக்கா அப்போ ஒன்று பார்த்து இவனுக்கு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கால் பண்ணி உங்கள் வீட்டில் தீ பிடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க பதிரி போனே இவனும் உடனே அப்பாவை கப்பத்தணும்னு ஓட இதை புரிஞ்சிக்கிட்டே இருணும் என் காரில் வா சீக்கிரம் போயிடலான்னு சொல்கிறான் இவனும் வேறு வழி இல்லாமல் அவள் கூட கிளம்பி ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துடுறான் அங்கே வாசிலே சுற்றி ஆளுங்க போலீஸுன்னு தீயணிச்சுக்கிட்டு இருக்கா அப்பாக்கு ஏதாச்சும் ஆகிருமோனே இவனும் உள்ள போக பார்க்க போலீஸும் இப்போ பொறுத்த ஆபத்து வேணாம்னு தடுக்க பார்க்குறாங்க அவனும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எல்லாரையும் தாண்டி ஒரு வழியே உள்ளே வந்து அப்பாவை தேடு இங்கே அப்பாவும் சுகத்துல இருந்து அவங்க குடும்ப ஃபோட்டோவை எடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்னு புலம்புறாரு அதுக்குள்ளே ஹீரோ பையிலும் உள்ளே வந்து எப்படியும் அப்பாவைக்கா பற்றி வெளியில் கூப்பிட்டு வாரான் இரனுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆகி சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக தீயணிக்க இங்கே அப்பாவுக்கும் நல்ல வேலை பெருசாக எந்த அடியும் படல இவனும் அப்பாவை பக்கத்தில் நின்று பார்த்துக்க எதுக்கு இருக்கிற எல்லாரும் இரவை பத்தி பேசிட்டு பாவம் இந்த பையன் அம்மாவும் இல்லாம இப்படி என்ன அப்பாவே பாத்துக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறான்னு பேசிக்க இருனுக்கும் அப்பதான் இருவோட நிலைமை தெரியுது இது தெரியாம இத்தனை நாள் இவனை மட்டமா பேசிட்டோமேனு ஒரு மாதிரி ஆகி அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம வீட்டுக்கும் போயிடுறான் அடுத்த நாள் ஹீரோனுக்கு இத்தனை நாள் ஹீரோ நிலம தெரியாம ரொம்ப பண்ணிட்டோமேனு ஒரு மாதிரி இருக்கு அது அவளோட நைனா கிட்ட சொல்லி புலம்புறா அவரும் இவ்வளவு சமத்தனை பண்ணி இங்க பாருமா தப்பு பண்றவே மனுஷன் அதை உணரவே பெரிய மனுஷன் அதனால் பண்ணத்தப்போ நினச்சி ஃபீல் பண்ணாமல் நேராக அவனை பார்த்து சாரி கேள்சரி ஆகிருன்னு சொல்கிறாரு இவளுக்கு இதுதான் சரின்னு படுது உடனே ஹீரோவை பார்க்கலன்னா அவனோட வீட்டுக்கும் வந்து உள்ள போகாமல் வெளியில நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறான் இங்கே ஈரோவும் அவன் டோலனும் சேர்ந்து இறஞ்சு போன இடத்துக்குலாம் பெயிண்ட் வாங்கி அடிக்கக்கூட காசு இல்லாமல் அந்த இடத்துல கழுவிட்டுருக்கா அப்போ இவனோட நைனாவும் அங்கே வந்து இவன் கஷ்ட தண்ணியை தண்ணி தெளித்து விளையாடுறாரு இவனும் அப்பா சும்மா இருப்பான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் அவரோ கேட்காம விளையாடிட்டே இருக்கா இவனும் ரொம்ப ஒரு மாதிரியாகி என்ன நினைச்சேன்னு தெரில டோலன் கிட்டே அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு வேகமா இவளும் அவன் வரத பார்த்து ஒளிஞ்சிக்கிறான் இங்கே இவனும் நேரம் ஓடி வந்து அவன் பாக்ஸிங் கோச் கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் என்ன பண்ண கிடைக்கும்னு கேட்குறான் அவரும் ஏதோ ஒரு பாக்ஸிங் மேட்ச் இருக்கு அதுல ஓப்னன் பிளேயர்கிட்ட கிட்ட கினே அடி வாங்கி தோத்தா பணம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இவனுக்கும் இதெல்லாம் பிடிக்காது போல ஆனாலும் இந்த நிலைமையில வர வழி இல்லைன்னு அது பண்றேன்னு ஒத்துக்கிறான்

இனிமே நேரத்துக்கு கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம் அப்பாவை வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த பட்டிமாவும் சரின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி முழுக்க அடிபட்டுருக்கிறத பார்த்ததும் என்னாச்சு கேட்குறாங்க அவனும் எதுவுமே சொல்லமாங்கிறந்து போயிடறான் அவங்களும் ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க